மிட்சுபிஷியோட கீச்சன் வந்து இங்கே இருக்குது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கார் நம்ம பார்த்துடலாம். ஹலோ ஆல், நான் மோசஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற அண்ணா நகருக்கு தான் நான் வந்து இப்போ வந்து வந்திருக்கிறேன். எதுக்காக அண்ணா நகருக்கு நான் இப்போ வந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டு ஷோ யூ திஸ் பியூட்டி. எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷிலேருந்து சிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார், சிடியில் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். ஸோ செலக்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து விஷயம் இருக்குது. அது வந்து சம் மாடிஃபிகேஷன்ஸ், சம் டிஃப்ரென்சஸ்லாம் ரெண்டு காருக்கும் வந்து இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது சிடியாலேருந்து செலக்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல், 2012 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2013 வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த மிட்சுபிஷி இந்த பிராண்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இதோட சர்வீஸ் வந்து இனிமேல் வந்து இருக்குது. சென்னையில் இருக்கிற கிண்டியில் இருக்குது. அண்ட் அந்த மற்ற மல்டி பிராண்ட் சர்வீஸ் சென்டர்லேயும் வந்து நீங்கள் கார் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார் என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினாக வந்து பார்த்துக்கோங்க. இதோட பவர் வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்குமே 114 BHP அண்ட் 170 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நானே ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், அப்படியே அடி பவர் வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அதை தவிர வேறு எதுவுமே நான் பார்க்கல. ஸோ நம்ம இந்த காரோட மீன்ஸ் இந்த வீடியோட எண்டில், மீன்ஸ் வீடியோட மிடில் வந்து இதோட டிரைவிங்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கார் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கான கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க, less than 3 lakhs rupees. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிட்சுபிஷி சிடியா பற்றி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. ஸோ வீடியோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எஸ் திஸ் இஸ் த கார். அண்ட் இதான் வந்து இந்த காரோட கீ. ஆஹா, ஃபோக்கஸ் மட்டும் ஆக மாட்டேங்க கீ எப்பயுமே. ஸோ மிட்சுபிஷியோட அந்த லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பட்டன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் மிட்சுபிஷியோட கீச்சன் வந்து இங்கே இருக்குது. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கார் நம்ம பார்த்துடலாம். எஸ் ஸோ மிட்சுபிஷியோட அந்த லோகோ, அந்த பையன் படத்தில் வந்து அந்த மிட்சுபிஷியில் லான்சர் கார் வந்து அவங்க ஓட்டும் போதே வந்து எனக்கு அது மேலே ஒரு க்ரஷ் வந்து வந்துருச்சு. ஸோ எத்தனை பேருக்கு அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எஸ் திஸ் இஸ் த கார். அண்ட் ரொம்பவே பார்க்கவே சூப்பராக இருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹாலோஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல இது செலக்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஆச்சுனா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாக் லேம்ப்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சென்சார்ஸ் எதுவுமே கிடையாது. சரி, நார்மலாக தான் வந்து இருக்குது. ரெண்டு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மிட்சுபிஷி லோகோ இருக்குது. ஸோ இப்போ இந்த பாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு மாதிரி இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஃப்ளோரசன் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஸ்போர்ட்டியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ல வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர்ஸ். ஸோ இனிமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் ஒன்றும் ஒரு அக்வா டிஸ்கஸ்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த இன்ஜின் பாருங்கள். மிட்சுபிஷி 16 வால்வ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த அமேசான் பேட்டரிஸ் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுண்ட் இன்சுலேஷன்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாடல் நல்ல வெயிட்டு, சத்தத்துலேயே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் வண்டி நம்பர் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் சைடில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் தான், ஓஆர்விஎம்ஸ். அண்ட் 2 லிட்டருக்கான பேஜிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸோட லைட்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அலாய் வீல்ஸ். அண்ட் பின்னாடியும் ஃபுல்லாகவே அலாய் வீல்ஸ் தான். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து டிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டயர்ஸும் பார்த்திங்கன்னா நியூ டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 15-inch வீல் இது. ஸோ இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸ் தான். ஸோ இதோட சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்துருங்க. இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் செடான் ஷேப். எஸ் யா எஸ் அதோட வந்து அந்த சைடு வந்து நம்ம பார்த்துக்கலாம். மீன்ஸ் வந்து பார்த்துட்டோம். அண்ட் பெட்ரோல் டேங்க் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 40 to 50 லிட்டர்ஸ்குள்ளே வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து இதோட பூட் சைடில் வந்து பார்த்துடலாம். ஸோ சிடியா அப்படின்ற அதோட அந்த பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ BS4 சிடியா அண்ட் மிட்சுபிஷியோட அந்த லோகோ அண்ட் அதோட நேம் செலக்ட் அப்படின்ற அந்த ஒரு வேரியண்ட். அண்ணாமலையாஸ் மீன்ஸ் என்ன போட்டிருக்கு, அண்ணாமலையாஸ் மீன்ஸ் அதோட அங்கே தான் வந்து அந்த கார் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ட்ரைவ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. வந்து இந்த கேமரா வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்குமே. ஸோ கேமரா ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்காக எந்த எக்ஸாஸ்ட்டுமே இல்லை, பட் அவங்க அதோட அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பூட் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கார் வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அன்லாக். எஸ் அண்ட் பூட்டு கூட இது இங்கே இருக்குது. அண்ட் பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது அங்கே தான் இருக்குது. ஸோ பூட் வந்து பாருங்கள், ஒரே டச்சில் ஓப்பன் ஆகிடும். நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 400 to 450 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 420 இருக்கும் அப்படி சொல்லணும் வந்து நினைக்கிறேன். யா ஸோ பூட்மே ரொம்பவே
நல்லாதான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ஃபின் ஆண்டனா அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இதோட ஃப்ரண்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். எஸ், ஸோ ஹேண்டில்ஸ் வந்து குரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சைல்ட் லாக், இது அந்த சென்டர் லாக் வந்து இங்கே வந்து இல்லை, பட் உள்ளே எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ நல்ல லெதர் சீட்ஸு. ஸோ லம்பா சப்போர்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் வந்து நார்மலான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸ் தான், மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸ். அண்ட் இதுதான் அந்த ஸ்டீரிங் வீல். ஸோ ரவுண்டட் ஷேப்பில் த்ரீ ஸ்போக் ஸ்டீரிங் வீல். அண்ட் மிடில் அந்த மிட்சுபிஷியோட அந்த லோகோ ஃபீல்ஸ் குட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், ப்ராப்பரான டெட் பெடல். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் அந்த டெட் பெடல் இருக்கிறது, டிரைவர்ஸ் கம்ஃபர்ட். ஸோ யா, கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேஷன் இஸ் எ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வித் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி, மீன்ஸ் கப் ஹோல்டர்ஸ் ஆர் பாட்டில் ஹோல்டர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட், சின்னது ஒரு ஸ்டோரேஜ். ஸோ ஸ்லைடிங்லாம் பண்ண முடியாது, நார்மலாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம் சின்ன ஒரு ஸ்டோரேஜ். அண்ட் இங்கே வந்து ஒரு 12 சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 இன்ச்சில் டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுதான் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக போட்டது. அண்ட் ஏசியோட கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 4 ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஹசார்ட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரிங் இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட லீவர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரோட அந்த லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் வந்து ஒரு டீசன்ட் அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே எஸ் எஸ் வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது, லைட்ஸ்லாம் எதுவும் இல்லை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் லைட்ஸ் இருக்குது, சாரி டிம்மிங் லைட்ஸ் இருக்குது, ஆட்டோ இல்லை. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு சன்வைசர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதான் வந்து இதோட காரோட ஃப்ரண்ட். இங்கே சீட் பெல்ட்ஸ் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நார்மலாக இருக்குது. நம்ம அதோட ரியர் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் ரியர்லி வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வரல பாருங்கள், பாட்டில் எதுவுமே வச்சுக்க முடியாது. ஸோ டோர் பாக்கெட்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி ப்ளெயினாக இருக்குது. பட் இங்கே சின்னதாக காயின் வச்சுக்கிறது, கீஸ் வச்சுக்கிறது அந்த ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து சீட்டுக்கு பின்னாடி மேக்சின் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. பின்னாடி வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து எதுவுமே கொடுக்கல, பட் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எல்லாமே வந்து லெதர் சீட்ஸ் தான். அண்ட் மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது, அதில் வந்து டுவெல் கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஹைட் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டே ஃபுல்லாக லோவராக இருக்குது. கொஞ்சம் இந்த ஹைட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சென்டரில் ஒரு லைட் இருக்குது. அண்ட் சைடில் அங்கே வந்து நீங்கள் உட்காந்தே காமிக்கல உங்களுக்கு. ஒன் செகண்ட், ஓகே எஸ். ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட் ஃபுல்லாக என் ஹைட்டுக்கு தள்ளி வச்சுருக்கனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ தள்ளி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. நல்ல டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் வந்து இந்த கார்லேயும் இருக்குது. எஸ், அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹூக்ஸும் அந்த சைடில் வரல, பட் இந்த சைட்லேருந்து ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ஹோல்டர். ஸோ மிடில் சென்டரில் ஒரே ஒரு லைட் மட்டும்தான் இருக்குது, காமனாக ஒரே ஒரு லைட் தான் இந்த கார்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் தட்ஸ் அபவுட் த கார். ஸோ இப்போ நம்ம இந்த காரை டிரைவுக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் டிரைவ். ஸோ இப்போ இந்த மிட்சுபிஷியை நம்ம டிரைவுக்கு கொண்டு போக போகிறோம், வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. ஆக்சுவலி இன்னும் அந்த பெயிண்டிங் எல்லாமே கம்பெனி பெயிண்டிங் தான் இருக்குது. இங்கே சீடியான்னு சொல்லிட்டு அதோட அந்த ஃப்ளோர் மேட் கூட வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். அண்ட் வந்து புஷ் ஸ்டார்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்லை, கிடையாது. கீ தான் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ நான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதோட பவர் மட்டும் கேளுங்க. நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பிரேக் உள்ள நல்ல ஒரு லைட்டாக ஒரு. ஸோ ஏசியோட கண்ட்ரோல் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வாவ், ஐஸ் கூலிங், கேஸ்லாம் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது.
அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 5:38 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு டிஸ்பிளேயில் ஏசி சவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கே தெரியும் டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து. ஸோ ஸ்பீடோ மீட்டர் வந்து பாருங்கள் 220 வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மைலேஜ் பற்றிலாம் நம்ம இப்போ போகும்போது வந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கீழே வந்து 40 வரைக்கும் வந்து நான் ஸ்பீட் வந்து ரீச் பண்ணேன். ஹாரன் மற்றபடி இல்லை, எந்த ஒரு மவுண்டட் பட்டன்ஸும் வந்து இதில் வந்து கொடுக்கல அவங்க. ஸோ இந்த கார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 114 பிஹெச்பி அண்ட் 175 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லை, அண்ட் இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி கண்டிஷன்ஸில் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் வரைக்கும் கொடுக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ மற்றபடி ஹைவேஸ்லேருந்து ஒரு அப்டூ 12 வரைக்கும் வந்து இந்த கார் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ ஃபைனலி நம்ம இந்த காரோட ப்ரைஸ்க்கு வந்து வந்துடலாம். இந்த காருக்கு அவங்க எவ்வளோ கோட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 285,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லைட்லி நெகோசியபிள் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஒரு 2012 மாடல், ரொம்பவே ரேரான கார். அண்ட் மிட்சுபிஷி ஃபேன்ஸுக்கு வந்து இந்த கார் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்காக தான் வீடியோ தான் இது மெயினாக. அண்ட் மைலேஜ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிட்டியில் வந்து 10 தான் வந்து கொடுக்கும். அண்ட் ஹைவேஸில் அப்டூ 12 வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ். ஸோ டிரைவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓகே, நல்லா பவர் எல்லாமே நல்லாவே தெரியுது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி கூட இந்த கார் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் தான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூரில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்னையிலையும் மீன்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்க மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2028 வரைக்குமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 50% மேலே வந்து இன்சூரன்ஸும் வந்து இன்னுமே வந்து இருக்குது. இன்சூரன்ஸும் மீன்ஸ் அவங்க பெருசாக இது வரைக்கும் கிளைமே பண்ணதில்லை இத்தனை வருஷத்தில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக எல்லாமே இருக்கிற மாதிரி தான் வந்து நானும் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் வந்து டூ செக் இட் அவுட் அப்படி தான் வந்து சொல்லுவேன். நல்ல ஒரு டிராஃபிக்கான ஒரு கண்டிஷன். டைம் பார்த்திங்கன்னா 5:49 ஈவினிங். அண்ட் ஒன் மோர் திங் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை பாருங்கள், இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 78,460 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன்னாக இருக்குது. எஸ், உள்ள பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அண்ட் இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இந்த ரிவர்ஸ் போட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த ரிவர்ஸ் கேமரா, இந்த டிவைஸு, இதில் ப்ளூடூத்து, அந்த சம் ஃபீச்சர்ஸும் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக வந்து இருக்குது. இந்த டேஷ் கேமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடிஷ்னலாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மஹேந்திர XUV700 உள்ள அந்த ஒரு ஃபீச்சர் தான். ஸோ முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகிடுச்சுன்னா அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காகவே. அது மூலமாக நீங்கள் வந்து அந்த ரெக்கார்டு எடுத்து காமிச்சு உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் டேஷ் கேம். ஸோ நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணு. ஸோ நமக்கு நல்ல ஒரு ரோட் கிடச்சிருக்கு. எஸ், நல்ல நாய்ஸ் அப்படியே உள்ளே கேட்குது. அண்ட் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து உடஞ்சிருக்கான்னு பார்க்காதீங்க. இங்கே வந்து மொபைல் ஹோல்டர் வந்து ஒட்டி அப்படியே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பீட் வந்து வெளியில் வந்துருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி கிளாஸில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. கிளாஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஃப்ரண்ட்டில் பம்பர் கூட வந்து சேஞ்ச் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கார் எடுத்திங்கன்னா ஒரு 10,000 மேக்ஸிமம் அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது செலவு வந்தால் நீங்கள் பண்ணிவிட்டு வண்டியை வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன அந்த மைனஸ் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ 2.85 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள். இந்த கார் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் யாரை காண்டாக்ட் பண்ணுமோ அவங்களோட
ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த காரை நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க. எஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மோசஸ். லவ் யூ ஆல், ஹாவ் அ கிரேட் டே, கேர், பை பை. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். எஸ், டவ் பண்ணிடலாம். இது வந்து 5-speed கியர் பாக்ஸ். அப்படி எப்படி போகிறது? ஸ்ட்ரெயிட் அப் லெஃப்ட், ஸ்ட்ரெயிட் அப் லெஃப்ட். ஸோ 4th கியர். ஸோ பிரேக்கிங் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது. தேர்ட் கியர், ஃபோர்த், எனக்கு ஃபிஃப்த்து போட முடியுமான்னு தெரியல இந்த சிட்டிக்குள்ளார. ஃபிஃப்த் வந்து, ஸோ ஃபிஃப்த்து மட்டும் போட்டு ட்ரை பண்ணிடுறேன். எஸ், ஃபிஃப்த் போட்டாச்சு. ஸ்டீரிங் வீல் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ பெட்ரோல்ன்றனால இன்னுமே இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது இந்த காரில்.